வணக்கம் நண்பர்களே, நான் கண்ணன். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது பிப்ரவரி மந்தோட கரண்ட் அஃபேர்ஸில் 25th வரைக்கும் ஆல்ரெடி கவர் பண்ணியிருந்தோம். நெக்ஸ்ட்டு பார்க்கக்கூடியது அடுத்து பார்த்தீங்கன்னா 26 to 28 கரண்ட் அஃபேர்ஸ். சரியா? சரிவா. இது போக எடுத்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மந்தோட ஃபுல் PDF வந்து கீழே எங்களை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை ஃபுல்லாக டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஃபுல் அண்ட் ஃபுல்லாக கம்பைல் பண்ணி உங்களுக்கு அந்த PDF ஃபைல்ன்றது உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், அதையும் பார்த்துக்கணும். சரியா? சரி, வாங்க நியூஸ்க்குள்ள போகலாம். சிவமோகா ஏர்போர்ட் இஸ் லொக்கேட்டட் இன் கர்நாடகா. கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ஒரு ஏர்போர்ட் புதுசாக லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. சரியா? இந்த சிவமோகா ஏர்போர்ட்டை என்னென்னு சொல்லுவாங்க அப்படின்னா கேட்வே ஆஃப் மால்நாடு, கேட்வே ஆஃப் மால்நாடுன்னு சொல்லுவாங்க. இந்த கேட்வே ஆஃப் மால்நாடுன்றது ஈஸ்டர்ன் கார்ட்ஸையும் வெஸ்டர்ன் கார்ட்ஸையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்லோப்புக்கான பேர் தான் என்ன அப்படின்னா அந்த மால்நாடுன்றது. இந்த சிவமோகா ஏர்போர்ட்ன்றது அந்த மால்நாடோட கேட்வேன்னு சொல்லப்படும். சரியா? எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால் கர்நாடகாவில் ரீசெண்டாக என்ன பண்ணியிருந்தாங்கன்னா ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. அதனால் இந்த நியூஸ் சொல்கிறது முக்கியமாக இருக்கும். நெக்ஸ்ட், மினிஸ்ட்ரி ஆஃப் டூரிசம் ஆர்கனைஸ்டு ஃபஸ்ட்டு ஸ்னோ மாரத்தான் இன் பந்தேர் பார். ஃபஸ்ட்டு ஸ்னோ மாரத்தான் எங்கே ஓப்பன் பண்ணப்போ எங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க, ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறாங்கன்னா பந்தே பார்க்கு. யார் லான்ச் பண்ணியிருக்காங்க, யார் லான்ச் பண்ணாங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் டூரிசம். சரியா? டூரிசம் மினிஸ்டர் தான் முதல் முதல் லான்ச் பண்ணியிருக்காரு இந்தியாவோட ஃபஸ்ட்டு ஸ்னோ மாரத்தான். நெக்ஸ்ட், நேஷனல் சயின்ஸ் டே ஆர் ராஷ்ட்ரிய விஞ்ஞான் திவாஸ். சரியா? ஒவ்வொரு வருஷமும் சயின்ஸ் டேன்றது செலிப்ரேட் பண்ணப்படும். February 28 செலிப்ரேட் பண்ணப்படும். சரியா? February 28 வந்து சயின்ஸை செலிப்ரேட் பண்ணுறதுக்கு மெயினான ரீசன் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ராமன் எஃபெக்ட் கண்டுபிடிச்சதுக்காக இந்தியாவை சேர்ந்த சர் சி வி ராமனுக்கு என்ன கொடுத்தாங்க அப்படின்னா நோபல் பிரைஸ் கொடுத்தாங்க. சரியா? நோபல் பிரைஸ் கொடுத்தாங்க. அவர் நோபல் பிரைஸ் வாங்கின அந்த இதை தான் என்ன பண்ணுறாங்கன்னா ஒவ்வொரு வருஷம் நேஷனல் சயின்ஸ் டேன்றதை செலிப்ரேட் பண்ணுறாங்க. 1938 அவர் ஃபிசிக்ஸில் ராமன் எஃபெக்ட்டுக்காக அவர் நோபல் பிரைஸ் வாங்கினார். இது போக எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பாரத ரத்னா அவருக்காக கொடுக்கப்பட்டிருக்கு. எப்போனா 1954 அவருக்கு பாரத ரத்னா கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு, பெர்மனன்ட் ரிட்டையர்மெண்ட் அக்கௌண்ட் நம்பர் கார்டு. சரியா? ப்ரான் நம்பர்னு சொல்லுவாங்க, ப்ரான் கார்டுன்னு சொல்லுவாங்க. அதோட டோட்டல் டிஜிட்னு எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 12 digit. சரியா? அந்த ப்ரான் நம்பர்ன்றது எதுக்காக கொடுப்பாங்க அப்படின்னா நேஷனல் பென்ஷன் ஸ்கீம். சரியா? நேஷனல் பென்ஷன் ஸ்கீம் ஆர் நியூ பென்ஷன் ஸ்கீமில் பென்ஷனில் ஜாயின் பண்ணக்கூடிய பீப்புளுக்காக கொடுக்கக்கூடிய நம்பர் தான் பெர்மனன்ட் ரிட்டையர்மெண்ட் நம்பர்ன்றது. அது எத்தனை டிஜிட் அப்படின்னா 12 digit. இது எதோட கனெக்ட் ஆகும் அப்படின்னா NPS, நேஷனல் பென்ஷன் ஸ்கீமோட கனெக்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு, ரன்வீர் சிங் பிகம்ஸ் அ பிராண்ட் அம்பாசிடர் ஆஃப் பெப்சி. பெப்சியோட நியூ பிராண்ட் அம்பாசிடர் யார் அப்படின்னா ரன்வீர் சிங். இந்த நியூஸ் ஏன் தேவை அப்படின்ற மாதிரி எடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியாவோட லார்ஜஸ்ட் கூல்ட்ரிங்க் கம்பெனின்னு எடுத்து பார்த்தீங்கன்னா பெப்சி. அதோட பிராண்ட் அம்பாசிடர் ரன்வீர் சிங், அதனால் இந்த நியூஸ் சொல்கிறது தேவை. நெக்ஸ்ட், ஆஸ்திரேலியா டீக்கின் யூனிவர்சிட்டி இஸ் செட்டு டு பிகம் த ஃபர்ஸ்ட் ஃபாரின் யூனிவர்சிட்டி செட்டு கேம்பஸ் இன் இந்தியா. இந்தியாவில் ஒரு ஃபாரின் யூனிவர்சிட்டி முத முதல்ல அதோட இது யூனிவர்சிட்டியை லான்ச் பண்ணியிருக்காங்க, அதோட கேம்பஸ் இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. அது எங்கே, அந்த யூனிவர்சிட்டியோட பேர் டீக்கின் யூனிவர்சிட்டி, எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ்திரேலியாவில் இருக்குது. ஓகே, துருக்கி எர்த்துக்கவே ஆப்ரேஷன் நேம் ஆப்ரேஷன் தோஸ்த். சரியா? துருக்கியில் ரீசெண்டாக எர்த்துக்கவேக்கு வந்தது, அதில் பெரிய லெவலில் இந்தியா சார்பில் பெரிய லெவலில் சப்போர்ட் பண்ணாங்க. இந்தியாவிலேருந்து ஒரு டீம் அனுப்பிச்சு ஆட்டோமேட்டிக்காக நிறைய பீப்புளை சேவ் பண்ணாங்க. அதுக்காக அமைக்கப்பட்ட அந்த ஆப்ரேஷனோட நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ரேஷன் தோஸ்த். நெக்ஸ்ட்டு, ஃபிக்கி. சரியா? ஃபிக்கி நியூ செக்ரட்டரி ஜென்ரல் சைலேஷ் பதக், அதுதான் அவரோட ஃபிக்கியோட நியூ செக்ரட்டரி ஜென்ரல் அவர் தான். சரியா? நெக்ஸ்ட்டு, பெர்ஃபார்மன்ஸ் அசஸ்மெண்ட் ரிவ்யூ அண்ட் அனலைசிஸ் ஆஃப் நாலேஜ் ஆஃப் ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட். சரியா? பரக்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ரோக்ராம் ஒரு இதை லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. நேஷனல் எஜுகேஷன் பாலிசியில் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இதை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. எதுக்காக அப்படின்னா ஒவ்வொரு ஸ்கூலுக்குமே அதோட பெர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி என்ன பண்ணுறது அப்படின்னா ரேட்டிங் கொடுக்குறது. சரியா? ஒவ்வொரு ஸ்கூலுக்குமே எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அதோட பெர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி ரேட்டிங் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி நேஷனல் எஜுகேஷன் பாலிசியில் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு ப்ரோக்ராம் தான் இந்த பரக் ப்ரோக்ராம்ன்ற பேர். அதுக்கான ஃபுல் அப்ரிவேஷன் என்ன அப்படின்னா பெர்ஃபார்மன்ஸ் அசஸ்மெண்ட் ரிவ்யூ அண்ட் அனலைஸ் நாலேஜ் ஆஃப் ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட், அதுதான் அந்த ப்ரோக்ராமோட நேம். சரியா? நெக்ஸ்ட், மெம்பர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட் லோக்கல் ஏரியா டெவலப்மெண்ட் ஸ்கீம் MBLADS 2023. சரியா? 2023 பார்லிமெண்ட்லேருந்து எம்பியாக தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய ஒவ்வொரு எம்பிக்குமே என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா அவங்களோட அந்த ஏரியாவோட டெவலப்மெண்ட் பர்பஸுக்காக எம்பிஸ் பண்டுன்ற மாதிரி ஒன்று கொடுக்கப்படும். ஏற்கனவே எவ்வளோ கொடுத்தாங்கன்னா 2.5 crore. சரியா? அந்த டிஸ்ட்ரிக்டோட ஆர் அந்த தொகுதியோட டெவலப்மெண்ட் பர்பஸுக்காக ஒரு அமௌண்ட்ன்றது பார்லிமெண்ட்லேருந்து அலாட் பண்ணுவாங்க. இது வரைக்கும் 2.5 crore இருந்தது, இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த எம்பியோட வளர்ச்சி நிதினு எடுத்து பார்த்தா கிட்டத்தட்ட 5 crore அதை இன்க்ரீஸ் அதை என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதுதான் இப்போ சொல்லியிருக்கிறாங்க லோக்கல் ஏரியா டெவலப்மெண்ட் ஸ்கீம். ஓகே, தெரிஞ்சு வச்சுங்க. 2.5 crore 5 crore மாற்றிருக்கிறாங்க. நெக்ஸ்ட், டிஜன் பை சிங்கர். சரியா? டிஜன் பை என்றவர் ரீசெண்டாக
இறந்துட்டாரு. அவர் என்ன கேட்டகரி அப்படின்னா பத்ம, அவர் என்ன எந்த ஃபீல்டில் சேர்ந்தவர் அப்படின்னா சிங்கர், சிங்கர் தான் அவர், ரிலேட்டட் டு சிங்கர். அவர் 2019 என்ன பண்ணியிருந்தார் அப்படின்னா பத்ம விபூஷன் அவார்டு வாங்கியிருக்காரு. 2019 பத்ம விபூஷன் அவார்டுன்றது வாங்கியிருக்காரு. இந்தியாவோட ஹையஸ்ட் சிவிலியன் அவார்டாக எந்த அவார்டு பார்க்கப்படுது அப்படின்னா பத்மபூஷன் வாங்க, பத்மபூஷன் இருக்கிறதுனால அந்த நியூஸ்ன்றது தேவை. இந்தியாவோட ஃபஸ்ட்டு ஹையஸ்ட் சிவிலியன் அவார்டுன்றது எதுனா பாரத ரத்னா, சரியா? இந்தியாவோட செகண்ட் ஹையஸ்ட் சிவிலியன் அவார்டுன்னு எடுத்து பார்த்தீங்கன்னா பத்ம விபூஷன். அப்போ எந்த வருஷம் வாங்கியிருக்காருனா 2019 வாங்கினார். அது எந்த ஃபீல்டில் சேர்ந்தவர் அப்படின்னா சிங்கர், சரி? அவர் ஒரு சிங்கர், சரியா? இதோட இது முடிஞ்சிருச்சு. இதோட பிப்ரவரி மந்தோட ஃபுல் கரண்ட் அஃபேர்ஸ் முடிஞ்சிருச்சு. நிறைய பேர் ஜனவரி கேட்டுக்கிட்டு இருந்தீங்க, அந்த ஜனவரியோட கரண்ட் அஃபேர்ஸும் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு கவர் ஆயிரும், சரியா? இன்னைக்குள்ள அதையும் மேக்ஸிமம் கவர் பண்ணிடுவோம். இந்த பிப்ரவரி மந்தோட ஃபுல் பிடிஎஃப் கம்பைல் பிடிஎஃப் எங்கே இருக்கு அப்படின்னா கீழே லிங்க்ல டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதையும் முடிஞ்ச வரைக்கும் டவுன்லோட் பண்ணி படிக்கிறவங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லி படிச்சுங்க. ஓகே, தேங்க்யூ. நம்ம அடுத்த வீடியோவில் அடுத்த செஷனில் பார்க்கலாம். தேங்க்யூ.